கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்றுள்ள நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவராகவே இம்மட்டும் காணப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிதானே? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராய் காணப்பட்டார். எத்தனையோ மேடுகள், பள்ளங்கள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் மிகுதியும் நல்லவர் என்று தான் சொல்லக்கூடும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து இன்று நாம் பார்க்க போகின்றதான காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 73 அதிகாரத்தின் 1 வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு, சுத்த இருதயம் உள்ளவராகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? சுத்த இருதயத்திற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது. கடந்த சில வாரங்களாக தீர்மானங்களை குறித்து நான் பேசி வருகின்றவனாய் காணப்படுகின்றேன். முதலாவது வாரத்தில் நான் சொன்னேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தின் 3 வசனத்திலிருந்து பார்த்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 3 வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றதான ஒரு காரியம், அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பரிசோதித்து பார்த்த பொழுது ஒரு மீறுதலையும் காணவில்லை என்று கர்த்தர் அவனை குறித்ததான ஒரு சாட்சி பகிர்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தாவீது சொல்கின்றான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அவனுடைய வாய் மீறாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அநேக தீர்மானங்களை நாம் செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் அந்த தீர்மானங்களை மீறுகின்றவர்களாய், காலப்போக்கிலே அதை மீறுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் அறிந்தது, உணர்ந்ததான ஒரு காரியம், தன்னுடைய நாவிலிருந்து பிறக்கின்றதான ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் அதை மீறாதவனாய், அதை எச்சரிக்கையுள்ளவனாய் காணப்படுகின்றவனாய் காணப்பட்டான். முதலாவது நான் சொன்னேன், நானும் என் வீட்டாருவோ கர்த்தரையே சேவிப்போம் என்றதான ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய தீர்மானமாய் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கடந்த வாரங்களில் நான் பேசின பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 51 அதிகாரத்தின் 10 வசனத்தில் வாசிக்கலாமா? தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். முதலாவது, இரண்டாவது காரியம் நான் உங்களோடு பேசினது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று நான் சொன்னேன். எவ்விதமாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை புதிதாய், அவர் பிரியப்படுகின்றதான ஒரு இருதயமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றதான ஒரு ஆசையும் ஆவலும் உடையதான தாவீதை பற்றி நான் சொன்னேன். இருதயம் மாத்திரமே சகல காரியங்களுக்கும் முதலும் முற்றுமாய் காணப்படுகிறது. அதுதான் சகல காரியத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு இடமாய் காணப்படுகிறது என்று சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னானவைகளை சிந்தித்து தங்களுடைய இருதயத்திலே எகிப்தை குறித்து சிந்தித்தார்கள் என்று கடந்த நாட்களிலே சொன்னேன். அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை இழக்கின்றதான சூழல் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர் என்று நான் சொல்லுகின்றேன். அப்போ நம்முடைய இருதயம் எதினால் நிரம்பியிருக்க வேண்டும் என்றால், வயதாகமத்தில் பார்க்கின்றோம், அப்போ அசுத்தத்தினாலே நிரம்பியிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வேதாகமம் அதற்கு சாட்சி பகிர்கின்றது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் சுத்தமான இருதயத்திலும் நன் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இங்கே முதலாவது பவுலடிகார் தீமத்தை பார்த்து சொல்கின்றதான ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நம்முடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கின்றதா?
நாம் தீர்மானிக்கின்றோம், என்னென்னமோ தீர்மானம் செய்கின்றோம். நம்முடைய இருதயம் அன்பினால் நுழைந்திருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு நபருக்குள்ளாய் அன்பு காணப்படுகிறது, ஆனால் அந்த அன்பிலே வித்தியாசங்கள் காணப்படுகின்றதாய் காணப்படும். ஒரு பிறந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்பு வருகின்றது. யாரும் சொல்லித்தரல, இது உன் குழந்தைப்பா, நீ போய் அன்பு கூறணும், இது மேலே உனக்கு ஆசை பற்று, பலவிதமான அன்புகள் காணப்படுகின்றதான இந்த சூழ்நிலையிலே தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ளதான ஒரு அன்பு, அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்றதான ஒரு அன்பாய் காணப்படுகின்றது. ஒருவேளை ஒரு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விலங்கினங்கள் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த சிங்கத்தையவே எடுத்துக்கொள்ளுங்க, சிங்கம் ஒரு குட்டியை ஈன்றுகின்றது. அந்த சிங்கமானது அந்த குட்டியை எவ்வளவாய் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டுமோ அவ்வளவாய் பாதுகாக்கின்றதாய் காணப்படுகிறது. அதே ஒரு புலியோ வேற ஏதாவது ஒரு குட்டி ஈன்றிருக்குமானால் இந்த சிங்கக்குட்டியை, சிங்கமானது அதை பார்க்கும் பொழுது அதை அடித்து கொன்று சாப்பிட தான் அது தீர்மானிக்கின்றதாய் காணப்படுகிறது. அது இந்த இதயத்திலே தன்னுடைய குழந்தை யார் என்றும் மற்றது யார் என்றும் அதற்கு தெளிவாய் தெரிகின்றதாய் காணப்படுகிறது. அதை போலவே நம்முடைய இருதயத்திலேயும் அன்பு நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். அன்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ பார்த்தோம், ஹாய் பாய், உங்களுக்கு தேவைங்களா, அப்படியா கட்டி பிடிச்சி அணைச்சு, அது ஒரு மேலோட்டமான அன்பு. அது பின்னாக வேற ஏதாவது சொல்லக்கூடியதான ஒரு அன்பாய் காணப்படுகின்றது. வேதாகமத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து வாசிப்போமானால் ஏழாவது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுது. இங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்னன்னா, மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறது என்னத்தை தீட்டுப்படுத்துமா சொல்லுங்களேன். எங்கிருந்து தீட்டுப்படுத்த முடியும், வாய் வழியாய் உண்ணுகின்றதான காரியம் வேற, ஆனால் இருதயத்திலிருந்து பிறப்பிக்கின்றதான ஒவ்வொரு காரியம் அது வெளியாகும் பொழுது மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றதாய் காணப்படுகிறது. அதான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கின்றதாய் காணப்படுகின்றார். 15வது வசனத்தில் கூட வாசிக்கலாம். அதற்கு அவர், 15வது வசனம், மனுஷனுக்கு புறமே இருந்து அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். எங்கிருந்து புறப்படுறதுங்க, இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து வெளியாகின்ற ஒரு காரியம் மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றதாய் காணப்படுகிறது. அதான் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து என்ன வருதுங்களா, இத்தனை காரியங்கள் வந்து எங்கிருந்து புறப்பட்டு வருதுங்களா, இருதயத்திலிருந்து, வேற எங்கிருந்து இல்லை. அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இருதயத்தின் எண்ணமே வாய் வழியாகவும் வரும், பேசவும் செய்யும். ஸோ இருதயமானது சுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அதான் தாவீது சொல்கின்றான், சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். ஆனபடியினால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, அவன் நன்றாய் காணப்பட்டவன், கர்த்தருக்கு முன்பாய் சாட்சி பெற்றவன் என்று சொன்னேன். கர்த்தருடைய பார்வையில் அருமையானவன், கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடக்கின்றவன், கர்த்தரை குறித்து பாடுகின்றவன், ஆராதனை செய்கின்றவனாய் காணப்பட்டாலும் ஆனால் அவங்கிட்ட இருதயத்தில் தீட்டுப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனபடியினால தான் அவன் சங்கீதக்காரனாகிய தாவீது 51வது சங்கீதத்தை ஆக்கியவனாய் காணப்படுகின்றான். எனவே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது, நம்முடைய இருதயம் இந்த பொல்லாத குணங்கள் கொண்டதாய் காணப்படுகிறதா, இல்லை கர்த்தர் விரும்புகின்றதான அந்த பரிசுத்தம் அல்லது அன்பு நம்முடைய இருதயத்திலே
நிறைந்தவைகளாய் காணப்படுகின்றதா? இந்த பொல்லாதவைகள் மாறும் பொழுது அன்பினால் நிறைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கின்றது. யோபு இவ்விதமாய் சொல்லும் பொழுது யோபின் புஸ்தகத்தில் பார்ப்போம், 31:7 என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் நடைகள் எங்கே இருங்க, என்னுடைய பாதையை விட்டு விலகும் பொழுது என் கண்களின் பின் தொடர்கின்றது. முதலாவது இருதயத்தில் ஒரு காரியம் வருது, அதை கண் பின்தொடருமானால் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் வந்து சேருகின்றதாய் காணப்படுகிறது. எனவே இருதயத்திலே கிறிஸ்துவின் அன்பை நாம் நிறைத்திருப்போமானால் இவ்விதமாய் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேராது என்பது நிச்சயமாய் காணப்படுகிறது. ரோமர் கெழுதின நிருபம் 2:21 வாசிக்கலாம். ரோமர் கெழுதின நிருபம் 2:21 இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. கர்த்தருடைய வசனத்தில் வேறொரு பகுதியில் பார்க்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். நாம் கர்த்தரை உண்மையான தெய்வம் என்று அறிந்திருக்கின்றோம், இவர்தான் சகல காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார் என்றதான காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்தவர் என்று அறிந்திருக்கின்றோம். ஆனால் சில சமயத்தில் என்ன செய்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு யோசிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம், கர்த்தரை துதிக்காதவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் அவ்விதமாய் செய்கிறவர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாமல் அவர்களுடைய இருதயம் என்ன ஆகப்பட்டதா, இருள் அடைந்தது என்று வேதவசனம் சொல்கின்றது. கர்த்தரை துதிக்காதவர்கள், ஒருவேளை என்கிட்ட பாவம் இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணுற எல்லா காரியங்களும் செய்கிறேன், கர்த்தரை துதிக்காமல் உங்களுடைய இருதயம் அப்படி காணப்படுமானால் உங்கள் இருதயம் என்னவா இருக்கும், இருள் அடைந்ததாய் தான் காணப்படும். கர்த்தருக்கு பிரியமற்ற இருதயமாய் தான் அது காணப்படும் என்று சொல்வதிலே சந்தேகம் இல்லை. 2 தீமோத்தேயுவில் ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எதை அடையும்படி நாடணுங்களா, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எதை, மற்ற எல்லா காரியங்கள் இச்சை மற்றதான பாவ காரியத்திலிருந்து நாம் விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடே யார் கூடுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோட, கர்த்தரை தொழுது கொள்கிறோடு, உண்மையான சத்தியத்தை பேசுகிறவர்களோட, அவங்களும் இயேசுவதாங்க தொழுது கொள்கிறாங்க. ஆனால் சத்தியத்தில் முரண்பாடு இருக்குன்னா உன் வாழ்க்கை அங்கே தான் போகும். ஆனால் சேருகின்றதான கூட்டாய்மையும் காணப்படுகின்றது. அதான் இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோட கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாட வேண்டும். இவ்விதமாய் ஒரு கூட்டாய்மை அல்லது ஒரு ஃபெலோஷிப் காணப்படுமானால் நம்முடைய இருதயம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படும். அதான் 21 வாசிக்கலாம். வாசிங்க, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும்
எந்த நற்கிரியையும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குள்ள பாத்திரமாய் இருப்பான். எப்படிங்க? கர்த்தருடைய வசனத்தில் தன்னை சுத்திகரித்து அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எச்சவானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்போ இந்த காரியங்கள்லாம் கடந்து வர வேண்டும். 23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது யார் வாசி எனக்கு பாதி காதே கேட்கல. 23 வசனம். புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. அவைகளை விட்டு விலகியிரு என்று சொல்லப்பட்டிருக்கு. சகல காரியங்களுக்கும் நம்முடைய இருதயத்தை விலக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வசனத்தின் ஊடாய் நாம் பார்க்கக்கூடியதான ஒரு காரியம். ரோமர் கெழுதின நிருபம் 5:5 வசனத்தில் வாசிக்கலாம். இப்போ நம்முடைய இருதயமானது கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல 5:5 வசனத்தில் வாசிக்கும், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கைங்க? அவர் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு என்று வேதவசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்றதான தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுமானால் நாம் வெட்கப்படாமல் இருப்போம். அதான் என்னங்க நம்பிக்கை? கர்த்தருடைய வருகையில் போய் சேர்வதான ஒரு நம்பிக்கை தான். அதான் மேலே இருக்க 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5:2 வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சுவாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். 8 வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணுகின்றது. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய இருதயமானது அவரின் அன்பினால் நிறையப்படுகின்றது. எனவே அந்த அன்பிற்காய் கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை வேற எந்த ஒரு காரியமும் நிறையாதபடி, அது இருளடையாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய இருதயம் உம்மால் சுத்திகரிக்கப்படணும், உம்மால் பரிசுத்தமாக்கப்படணும், என்னுடைய இருதயத்திலே உமது அன்பினால் நிறையப்படணும் என்றுதான ஒரு தீர்மானம் எடுப்போமானால் நிச்சயம் சொல்கிறேன், அந்த நாட்களிலே நாம் வெட்கப்படாத ஒரு சாட்சியாய் தேவனுடைய மகிமையை அடைவோம் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.